கேதரிங் டு க்ரோயிங் ஃபுட்டு. இதில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், 12,000 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து அந்த கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ என்னாகும், கோல்டு கிளைமேட் வந்து வார்ம் ஆக ஆரம்பிச்சிது, இதனால் நிறைய கிராஸ் லேண்ட்லாம் வர ஆரம்பிச்சிது. இந்த கிராஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்காக அனிமல்ஸ்லாம் வந்து வளர்க்க ஆரம்பித்தாங்க. அப்புறமா அந்த கிராஸ் வந்து தீர்ந்து போகும்போது அவங்க வந்து கல்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்க. நம்மளுக்கு தேவையான ஃபுட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற ஒரு நாலேஜ் அவங்களுக்கு வந்துச்சு. அனிமல்ஸ்லாம் வேட்டையாடி குறைஞ்சி குறைஞ்சி போகும்போது அனிமல்ஸே நம்ம வளர்க்கணும் அப்படிங்கிறது மாதிரி அவங்களுக்கு வந்து நாலேஜ் வந்துச்சு அப்படின்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் சாப்டர்லாம் பார்த்துருந்தோமா. அதே போல் தான் இதுலேயும் சொல்கிறாங்க, எந்தெந்த பார்ட் வந்து எடிபிள் பார்ட்டு அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த மாதிரி நாலேஜ் வந்துச்சு. எந்த பார்ட்டெல்லாம் வந்து சாப்பிடணும் பிளான்ட்ஸில் அப்படிங்கிறது மாதிரியான நாலேஜ் வர ஆரம்பிச்சுது. அப்புறமா சீடில் இருந்து தான் முளைக்கும் அப்படிங்கிறது மாதிரியான நாலேஜ் வர ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. அனிமல்ஸை வந்து டேம் பண்ணணும் அப்படின்னு அந்த நாலேஜ் வர ஆரம்பிச்சுது. இது மூலமாட்டு வேறு அனிமல்ஸ் நம்மளை அட்டாக் பண்ண வரும்போது இது மூலமாக நம்ம அதை வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிறது மாதிரி, அனிமல்ஸ் மூலமாக நம்ம வளர்க்கக்கூடிய அனிமல்ஸ் மூலமாக நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிறது மாதிரி நாலேஜ் வர ஆரம்பிச்சுது அப்படிங்கிறது மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. எந்தெந்த சீசனல் டைம் எந்தெந்த க்ராப்பு கல்டிவேட் பண்ணணுங்கிற மாதிரியான நாலேஜ்லாம் இவங்களுக்கு வர ஆரம்பிச்சுது அப்படிங்கிறது மாதிரி இதில் பேசியிருக்காங்க. இனி வந்து ஃபுட் எல்லாமே வந்து சீஸ்னலாக தானே விளையும், அதனால அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது மாதிரி இவங்களுக்கு வந்து நாலேஜ் வர ஆரம்பிச்சுது அப்படிங்கிற சொல்கிறாங்க. இதுக்கு வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிளே பாட்ஸு, ஓ பேஸ்கட்டு, டக் பிட்ஸ், அதாவது குழி தோண்டி அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் இவங்க பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா மில்க்கு, ஃபுட்டு, மீட்டு, இதெல்லாம் வந்து அவங்களோட சாப்பாடு உணவாக இருந்திருக்கு அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. ஃபார்மர்ஸ், ஹெர்டர்ஸ் அடு தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா எந்தெந்த சைட்டில் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வீட், பார்லி, ஷீப், கோட்டு, கேட்டில் எல்லாமே வந்து மெர்ஹார்க், இதெல்லாம் வந்து கேஸ் ஸ்டடியில் கொடுத்துருக்காங்க. லெட்டராக பார்க்கலாம் எந்தெந்த பிளேஸில் என்னென்ன இருக்குது, எந்த பிளேஸ் எங்கே இருக்குது அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். பர்சாகும் வந்து காஷ்மீரில் இருக்குது, சிராண்டு இப்போ இருக்கக்கூடிய காஷ்மீரில் இருக்குது, சிராண்டு வந்து இப்போ இருக்கக்கூடிய பீகாரில் இருக்குது, அப்படி நிறைய பிளேஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இதில் வந்து ரெண்டு கேஸ் ஸ்டடி இருக்குது. ஃபஸ்ட்டு கஸ்டம் அண்ட் ப்ராக்டிஸ்னு பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு குரூப் பாட்டு வாழ ஆரம்பித்தாங்க. அந்த குரூப்பை வந்து ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இவங்களுக்கு வந்து லீடர்ஸ் இருந்திருக்காங்க. விமன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அக்ரிகல்ச்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிரவுண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃபுட்டுக்காக கல்டிவேட் பண்ணுறதுக்காக கிரவுண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சீடெல்லாம் விதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சில்ட்ரன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிளான்ட்ஸை பார்த்துக்கிறது, அனிமல்ஸை வந்து மேய்க்கிறது அந்த மாதிரியெல்லாம் வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மென் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அனிமல்ஸை வந்து மேய்க்கிற போகிறது, பாஸ்டருக்கு மேய்ச்சலுக்கு விட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா மென்னும் விமனும் சேர்ந்துமே வந்து அனிமல்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறது, மில்க் எடுக்கிறது, பாட் பண்ணுறது, பேஸ்கட் பண்ணுறது, டூல்ஸ்லாம் பண்ணுறது, இதெல்லாம் சொல்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. டூல்ஸில் பார்த்தோன்னா, பாலியோலித்திக் டைம் யூஸ் பண்ண டூல்ஸ் வந்து அனிமல்ஸ் வந்து வேட்டையாடுறதுக்கு, நியூலித்திக் டைம் யூஸ் பண்ண டூல்ஸ் வந்து கிரைண்டு பண்ணுறதுக்காக, அந்த கிரைண்ட்ஸ்லாம் வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்காக பண்ணது தான், அதாவது விளைச்சலுக்காக யூஸ் பண்ணுவோம்ல அந்த டூல்ஸு, அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதில் இருந்து நியோலித்திக் சைட்டில் உள்ள டூல்ஸ்லேருந்தே நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும், அக்ரிகல்ச்சர் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும், நியோலித்திக் பீரியடில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இனி வந்து டஜோலி ஹார்டிங்னு ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிரம்மபுத்திரா வேலியில் உள்ள ஒரு ஹில்லு, அஸ்ஸாம் பக்கத்தில் இருக்குது, சைனா மியான்மருக்கான ரூட்டாட்டு இருக்குது அப்படின்ற சொல்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்குது, அந்த சைனா மியான்மர் ரூட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. இதில் என்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, மார்டர்ஸ், பெஸ்டல்ஸ், இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, கிரைன்ஸ் வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இந்த டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறமா ஜடேட்டுன்னு ஒரு ஸ்டோனு, இதை சைனாலேருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. அப்புறம் ஃபாசில் வுட்டு, பாட்ரி, அந்த மாதிரி ஃபாசில் வுட்டில் பண்ண டூல்ஸையும் பாட்ரி இதெல்லாம் கூட இந்த இடத்துலருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறமா வந்து மெர்கார்க்கு, இது வந்து ஈரான் இருக்கக்கூடிய போலான் பாஸ் பக்கத்தில் இருக்குது. இதில் வந்து பார்லி, வீட்டெல்லாம் வளர்த்துருக்காங்க. ஷீப்பு, கோட்டெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ரியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா டீர், பிக்கு, ஷீப்பு, கோட்டு, கேட்டில், இதெல்லாம் வந்து இதோட போன்ஸ்லாம் இதில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஸ்குவேர் ரெக்டாங்குலர் ஹவுஸில் தான் வாழ்ந்திருக்காங்க. இறப்புக்கு அப்புறமா ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறது இவங்க நம்பியிருக்காங்க. அதனால் இவங்க வந்து இவங்களோட பரியல் சைடில் பார்க்கும்போது அனிமல்ஸு கூட வந்து இவங்கள சேர்த்து பரி பண்ணியிருக்கிறது மாதிரியான எவிடன்ஸ்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாமே இப்போ நம்ம பார்த்ததுல தான் இது பார்த்ததெல்லாம் தான் இதில் இருக்குது.
இனி வந்து இதோட தேர்ட் சாப்டர் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபோர்த் சாப்டர் பார்க்கலாம். நன்றி.